பப்ஜி மொபைல் விளையாட்டு தடை செய்யப்பட்ட நிலையில் இந்தியாவில் மட்டும் சிறப்பு வெர்ஷனில் மீண்டும் வெளியாகவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது போர்க்களத்தில் எதிரிகளை பந்தாடும் விளையாட்டுதான் பப்ஜி சிறுவர்களும் இளைஞர்களும் எந்நேரமும் இந்த விளையாட்டில் மூழ்கியதால் பெற்றோர்கள் அச்சமடைந்தனர் இடைவிடாமல் பல மணி நேரம் விளையாடியதால் ஒரு சில உயிரிழப்புகளும் நேர்ந்ததை அடுத்து பப்ஜிக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்டது இந்நிலையில் பப்ஜி விளையாட்டை உருவாக்கிய தென்கொரிய நிறுவனம் இந்திய நாட்டுக்கு உகந்தவாறு மாற்றங்கள் செய்து சிறப்பு வேர்ஷனில் மீண்டும் வெளியிடப் போவதாக அறிவித்துள்ளது புதிய வேர்ஷனில் அதிகப்படியான செக்யூரிட்டி இருக்கும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது புதிய செயலியை தரவிறக்கம் செய்து விளையாடுபவர்களின் வசதிக்காக இந்தியாவில் நூறு ஊழியர்களை பணியமர்த்தவும் கொரிய நிறுவனமான பப்ஜி கார்ப்பரேஷன் திட்டமிட்டுள்ளது மேலும் இந்திய வீடியோ கேம் துறையில் சுமார் எழுநூற்று நாற்பத்தாறு கோடி அளவுக்கு முதலீடுகளை போவதாகவும் அறிவித்திருக்கிறது பழைய வெர்ஷனில் இருக்கும் அத்தனை அம்சங்களும் புதிய வெர்ஷனில் இருக்கும் அத்துடன் விளையாட்டில் அதிக நேரம் மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக புதிய வெர்ஷனில் நேர கட்டுப்பாடு புகுத்தப்பட்டிருப்பதாக பப்ஜி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது